ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா SSC CHSL CPO ல கேட்ட நம்பர் சீரிஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 436 355 அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அதில் ரெண்டே ரெண்டு சான்சஸ் தான். ஒன்று என்ன அப்படின்னா டிவைட் ஆயிருக்கணும், இல்லை அப்படின்னா மைனஸ் ஆயிருக்கணும். மல்டிப்ளையோ ப்ளஸ் ஆகவோ வாய்ப்பே கிடையாது, ஏன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ டிவைட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட டூ ஆல டிவைட் பண்ணாலே இதோட ஆன்சர் என்ன என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நியர்லி வரும். பட் இங்கே 355 தானே இருக்கு, ஸோ டிவைட் வரவும் சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், சப்ராக்ஷனாக தான் இருக்கும், அதாவது டிஃபரன்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து இதோடைய டிஃபரன்ஸ் என்ன வரும், -81. ஓகே, ஸோ இங்கேருந்து இதோடைய டிஃபரன்ஸ் என்ன வரும், -72. ஓகே, இங்கேருந்து இதோடைய டிஃபரன்ஸு -63. அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு டிஃபரன்ஸ் என்ன வருது, -54 வருதா. ஓகே, அப்போது இப்போ பாருங்களேன், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 9 table சீரிஸ் மாதிரி இருக்கா, 81, 72, 63, 54. அப்போ அடுத்த நம்பர் என்னது, 45. ஸோ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணிங்க, 45 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121. இதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ.